வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தஞ்சாவூரில் இருக்க பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கூடவே ஃபீஸ் டீட்டெயில் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. நான் இப்போ சொல்ல போகிற எல்லா காலேஜ்லேயுமே லேட்டரல் என்ட்ரி சீட் வந்து அவைலபிளாக தான் இருக்கும் நண்பா. சரி வாங்க நண்பா, அது என்னெல்லாம் காலேஜ்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற காலேஜில் 10th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னா, அன்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். இங்கே என்ன டிபார்ட்மெண்ட்லாம் லேட்டரல் என்ட்ரிக்கு அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா, சிஇ, சிஎஸ், இசி, த்ரிபிளி, அப்புறம் ஐடி, அப்புறம் எம்இ. ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 32,500 ரூபா இருக்கும், அதுவும் ஒரு வருஷத்துக்கு நண்பா. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஓரளவு பரவாயில்ல. அடுத்து 9th பிளேஸில் இருக்க காலேஜை பற்றி பார்க்க போகிறோம். காலேஜோட நேம் என்னென்னா ஸ்டார் லயன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். இங்கே என்ன டிபார்ட்மெண்ட்லாம் அவைலபிள்னா சிஇ, சிஎஸ், இசி, த்ரிபிளி, எம்இ. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இங்கே மொத்தமாகவே நீங்கள் அந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்து முடிக்க அப்ராக்சிமேட்டாக ஒரு 87,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வர நண்பா. அடுத்து 8th பிளேஸில் இருக்க காலேஜை பற்றி பார்க்க போகிறோம். காலேஜோட நேம் என்னென்னா வாண்டையார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். இங்கே என்ன டிபார்ட்மெண்ட்லாம் அவைலபிள்னா சிஇ, சிஎஸ், இசி, அப்புறம் த்ரிபிளி, அப்புறம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அவைலபிள் தான் நண்பா. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1,40,000 வரைக்கும் டோட்டலாக ஃபீஸ் ஆகும் நண்பா. அடுத்து 7th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். இங்கே என்ன டிபார்ட்மெண்ட்லாம் அவைலபிள்னா சிஇ, சிஎஸ், இசி, த்ரிபிளி, அப்புறம் எம்இ நண்பா. இங்கே வந்து ஃபீஸ் மொத்தமாக எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 55,000 ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆகும் நண்பா. அடுத்து 6th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னா கேஎஸ்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். இங்கே எந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவைலபிள்னா சிஇ, சிஎஸ், இசி, அப்புறம் த்ரிபிளி, அப்புறம் எம்இ. இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுமே இங்கே அவைலபிள். இங்கே மொத்தம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்ராக்சிமேட்டாக வரும்னா 40,000 ரூபாய் வரைக்கும் வரும் நண்பா. அடுத்து 5th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். இங்கே எந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவைலபிள்னா சிஇ, சிஎஸ், இசி, த்ரிபிளி, அப்புறம் எம்இ, எக்ஸ்இ, எக்ஸ்எம். இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுமே இங்கே அவைலபிள் தான். இங்கே வந்து மொத்தமாக டோட்டலாக 4 வருஷத்துக்கும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 2,00,000 ஆகும் நண்பா. அடுத்து 4th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னா பிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் தஞ்சாவூர். இங்கே எந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னா சிஇ, சிஎஸ், இசி, த்ரிபிளி, அப்புறம் எம்இ. இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகுனா 57,000 ரூபாய் வரைக்கும் ஆகும் நண்பா. அடுத்து 3rd பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு இன்ஜினியரிங் காலேஜ் தஞ்சாவூர். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்ன இல்லைனா ஏஜி, ஏயு, பிஎம், சிஇ, சிஎஸ், இசி, த்ரிபிளி, அப்புறம் எம்இ. இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே அப்ராக்சிமேட்டாக ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 இயர்ஸுக்கும் சேர்த்து 1,40,000 கிட்ட வரும் நண்பா. அடுத்து 2rd பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்துடலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். இங்கே என்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னா சிஇ, சிஎஸ், இசி, த்ரிபிளி, அப்புறம் எம்இ. இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 9,430 ரூபா வரைக்கும் வரும் நண்பா. அப்புறம் லாஸ்ட்டாக எந்த காலேஜ் டாப் 1ல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் தஞ்சாவூர். இங்கே வந்து என்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னா ஏஇ, சிஇ, சிஎஸ், இசி, த்ரிபிளி, எம்இ. இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இங்கே அப்ராக்சிமேட்டாக 4 வருஷத்துக்கும் சேர்த்து எவ்வளோ ஃபீஸ் ஆகும்னா 2 லேக் வரைக்கும் ஆகும் நண்பா. நான் இப்போ சொன்ன எல்லா காலேஜுமே நான் அட்டானமஸ் காலேஜ் தான் நண்பா. இந்த காலேஜில் எல்லாத்துலேயுமே லேட்டரல் என்ட்ரி கண்டிப்பாக இந்த வருஷமும் சீட் இருக்கும் நண்பா. நான் சொன்ன எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதில் அவைலபிளாக தான் இருக்கும். அப்புறம் சென்னையில் இருக்க டாப் 10 காலேஜ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் அதை பற்றியும் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நண்பா. லேட்டரல் என்ட்ரி பிஇ அப்புறம் பிடெக்கான அட்மிஷனில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுவேன் நண்பா. மேலும் இதை மாதிரி உங்களுக்கு லேட்டரல் என்ட்ரி பிஇ அப்புறம் பிடெக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை பற்றி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.